தெற்கு இஸ்ரேல் நகரங்கள் மீது விழுந்து வடிக்கும் ராக்கெட், அபாய ஏவுகணை ஒளி எழுப்பல், மக்கள் ஓட்டம், 5 மணித்தியாலங்கள் போர் நிறுத்தம். லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அழைப்பு. 260 யுக்ரேனியர்கள் காசாவில் சிக்கி தவிப்பு. இவை பிரதான செய்திகள். இஸ்ரேலின் தெற்கு பகுதி நோக்கி நடத்தப்பட்டு வருகின்ற ராக்கெட் தாக்குதல் காரணமாக அங்கு அபாய ஏவுகணை ஒளி எழுப்பப்படுவதால் மக்கள் அச்சம் காரணமாக தமது பாதுகாப்பு அரண்கள் மற்றும் பதுங்கு குழிகளுக்குள் மறைந்து கொண்டதாக அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள இஸ்ரேலிய இராணுவ தரப்பினர் அதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை என தெரிவிக்கின்றது. கடந்த தினம் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் 2 இஸ்ரேலிய மக்கள் பலியாகி 3 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். அவ்வாறான நிலையில் இன்று ஏவப்பட்டிருக்கக்கூடிய சரமணியான இந்த ராக்கெட் தாக்குதலினால் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக இதுவரை இஸ்ரேலிய இராணுவ தரப்பில் எதனையும் அறிவிக்கவில்லை. ராக்கெட் நடத்தப்பட்ட தாக்குதல் பகுதியை நோக்கி மீள இஸ்ரேல் இராணுவம் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 5 மணித்தியாலம் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக காசா பகுதிகள் தெரிவிக்கின்றன. 5 மணித்தியாலங்கள் தெற்கு மற்றும் காசா பகுதிகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்திய எல்லையின் வழியாக 100 மேற்பட்ட பரா ஊர்திகள் அல்லது லோரிகள் இந்த உணவுகளை காசா பகுதிக்கு எடுத்துச் சென்று மீளவும் திரும்பிச் செல்வதற்கான இந்த அட்டவணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த சமாதான போர் நிறுத்த நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்குள்ளாக மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை எகிப்தின் வழியாக திறந்து விடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டு சமாதான போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் காசா பகுதிகளை நோக்கி விமான குண்டு தாக்குதலை இஸ்ரேல் தொடராக நடத்திய வண்ணம் உள்ளது. எகிப்தினுடைய எல்லை வழியூடான போக்குவரத்திற்கு தடங்கள் விளைவிக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதம் மட்டுமே இஸ்ரேல் படையினால் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர தாக்குதல் நடத்த மாட்டோம் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய காசா பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டுள்ளன. லெபனான் இஸ்ரேல் எல்லையில் உள்ள 2 கிலோமீட்டர் சுற்றளவில் குடிகொண்டுள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு இடம்பெறச் சொன்ன அந்த மக்களை அழைத்துச் சென்று பாதுகாப்பான விடுதிகள் தற்காலிக வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதற்கான நிதியினையும் இஸ்ரேல் நிதியமைச்சு வழங்கி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. அந்த மக்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என கூறும் இஸ்ரேலிய அரசு அதற்காக தற்காலிகமாக இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மீது ராக்கெட்டுகள் விழுந்து வெடிப்பதனாலும் அதே பகுதியில் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் தொடராக கடும் மோதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலும் அந்த எல்லைப் பகுதியில் தமது மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை தமக்கு இருப்பதால் அவர்களே தாம் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளதாக இஸ்ரேல் அரசு மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்தும் இது ஒரு சூனிய வலைய பகுதியாகவும் அச்சுறுத்தல் நிறைந்த பகுதியாகவும் காணப்படுவதால் மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை தமது அரசுக்கு இருப்பதாக இஸ்ரேலிய அரசு தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இந்த மனிதாபிமான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய குடிவாசி ஒருவர் தெரிவிக்கையில், 45 ஆண்டுகளாக நாங்கள் இங்கு இருக்கிறோம், ஏன் நான் அகதியாக செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். எமது இராணுவம் பலமான இராவும் பாதுகாக்கட்டும், எதற்காக நான் இங்கிருந்து அகல வேண்டும் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். இதே கேள்வியைத்தான் பலஸ்தீன மக்களும் கேட்கிறார்கள் என்பதனை என்றாவது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களா என பாதிக்கப்பட்ட தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது ஐயா. காசா பகுதியில் 260 மேற்பட்ட யுக்ரேனிய நாட்டவர்கள் சிக்கியிருப்பதாக யுக்ரைன் நாட்டின் அதிபர் விளாதிமிர் ஜெலன்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 200 சிக்கியிருந்ததாகவும் அவர்கள் பத்திரமாக ருமேனியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஜெலன்சி அவர்கள் இந்த மக்களை எவ்வாறு மீட்பது என்பது தொடர்பில் தாம் கவலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது சாலை திறந்து விடப்பட்டுள்ள பொழுதும் அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மட்டும் எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதான தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த 260 உக்ரைனிய நாட்டவர்களை மீட்க முடியாது யுக்ரைன் திரும்பி வருகின்றது. இவர்கள் மட்டுமல்ல 600 மேற்பட்ட அமெரிக்க நாட்டவர்கள் உள்ளிட்டவர்களும் அந்த பகுதியில் சிக்கியுள்ளதான தகவல்கள் வெளியாகி இருந்தமை இங்கே கவனிக்கத்தக்கது. காத்திருங்கள், மீண்டும் விரைவாய் சந்திப்போம். Thank you.